ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எந்தவித காரணமும் இல்லாம சளி பிடிக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து சளி பிடிக்கும், ஏன் அவங்களுக்கு காரணமே தெரியாது. எந்தவித குளிர்பானமும் குடிச்சிருக்க மாட்டாங்க, எந்த மலையிலையும் வந்து நனைஞ்சிருக்க மாட்டாங்க, தீம் பார்க்ல போய் விளையாண்டுருக்க மாட்டாங்க, கரும்பு சாறு கரும்பு ஜூஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து தொட்டிருக்க மாட்டாங்க, குளிர்ந்த நீர்ல வந்து குளிச்சிருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவங்களுக்கு சளி பிடிக்கும். இது எப்படி, எந்த பொருள் மூலமா உங்களுக்கு சளி வந்து பிடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மிக முக்கிய பங்கு பாலுக்கு உண்டு. நம்ம பசு மாட்டு பால் இருக்கலையா, சோ அந்த பால் காய்ச்சி குடிச்சோம்னா ஒரு சிலருக்கு வந்து சளி பிடிக்கும். சோ சொன்னா நம்ப மாட்டீங்க, பால் வந்து நிறைய ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவு தான் என்றாலும் கூட ஒரு சிலருக்கு இந்த பால் வந்து ஒத்து வராது, ஒவ்வாமைய ஏற்படுத்தும், அதாவது அலர்ஜிய உண்டு பண்ணும். இந்த அலர்ஜி தான் உங்களுக்கு வந்து சளியாவோ, மூக்குல வந்து நீர் வடிகிறதாவோ, இல்ல ஒரு இருமலாவோ, இல்ல தும்மலாவோ உங்களுக்கு வந்து மாறும். இது வந்து பால் குடிக்கிறதுனால வர ஒவ்வாமை. இது வந்து எல்லாத்துக்கும் இதான் ரீசனா அப்படின்னு கேட்டா கிடையாது, ஒரு சில பாடி கண்டிஷனுக்கு இது வந்து மாறும். யாருக்கு அப்படின்னா, இப்ப பாலை வந்து வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்ததுமே ஒரு சில பேர் வந்து காய்ச்சுவாங்க பாலை. அப்ப வந்து ஒரு குளிர்ந்த நிலையில உள்ள அந்த பால் எடுத்து திடீர்னு ஒரு ஹீட்டுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணி அதனுடைய கொதி நிலைக்கு அனுப்பும் போது அந்த பால்ல பல வேதியியல் மாற்றங்கள் வந்து நடக்கும். அப்போ அந்த வேதியியல் மாற்றங்கள் நம்ம உடலுக்குள்ள போகும்போது நம்ம ஹார்மோன்ஸ் சில சேஞ்சஸ் வந்து பண்ணும், அது அலர்ஜியா மாதிரி உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும். சோ இன்னும் ஒரு சிலர் வந்து பாலை பாலாவே குடிப்பாங்க, அவங்களுக்கு அதிகமாவே சளி பிடிக்கும். அது என்ன பாலை பாலாவே குடிக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, டீயோ காஃபியோ போட்டு குடிக்காம பால்ல வந்து சக்கரை மட்டும் சேர்த்து பாலாவே குடிப்பாங்க. அதுவும் இந்த அதிகாலை வேலையிலயும் இரவு வேலைகள்லயும் முக்கியமா குடிப்பாங்க. இரவுல வந்து சந்திரனின் ஆச்சு, உடல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சூடேறும். சோ அப்போ இந்த பால் குடிக்கிறதும், காலையில குளிர்ந்த நிலைமைக்கு உடல் வர்றதுக்கு ட்ரை பண்ணும் போது இந்த பால் எடுத்துக்கிறதும், இந்த ரெண்டு நிலைமைகளையும் நீங்க பாலை பாலாவே குடிச்சீங்கன்னா ஒரு சில உடல் தன்மைக்கு இந்த பால் வந்து ஒத்துக்கிறாது, அதனால வந்து அவங்களுக்கு சளி பிடிக்கும். அப்ப எப்ப பால் குடிக்கலாம் அப்படின்னா, மதியமோ ஈவினிங்கோ நீங்க டீயோ காஃபியாவோ இந்த பாலை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. இது பேசிக்கா நான் பர்சனலா அனுபவிச்ச ஒரு விஷயம். எனக்கு வந்து பால் வந்து ஒத்து வராது, திடீர்னு இத்தனை வருடங்களா ஒத்துக்கிட்டு இருந்துச்சு, இப்ப லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமா எனக்கு வந்து பால் வந்து ஒத்து வரல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல்ல வந்து ஒரு சில அலர்ஜி வந்ததுனால நான் பால் குடிக்கும் போது அதுவும் அலர்ஜியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து சளி பிடிக்கிறது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாம் வந்து ஏன் சளி பிடிக்குது, நம்ம எதுவுமே வந்து குளிர்ச்சியா வந்து ஹேண்டில் பண்ணலையே, ஆனா நமக்கு சளி பிடிக்குது அப்படின்னு வந்து நினைச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த பாலை வந்து தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா 1 மாசத்துல வந்து உங்களுக்கு இந்த சளி பிடிக்கிறது வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகுறத நீங்க வந்து கண் கூட பாக்கலாம். இன்னொன்னு வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சாம குடிக்கிறது. சோ நிறைய பேரு அதனுடைய கொதிநிலை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அவசர அவசரமா வந்து இறக்கி குடிச்சிட்டே வருவாங்க. இந்த மாதிரி அதிகப்படியான மாசங்கள் வந்து நீங்க குடிச்சிட்டு வரும்போது உங்க உடல்ல அந்த பாலினுடைய தன்மை வந்து உங்களுக்கு அலர்ஜியை வந்து ஏற்படுத்துறோம். அந்த அலர்ஜி தான் உங்களுக்கு சளியாவோ இருமலாவோ தும்மலாவோ மூக்குல வந்து நீர் வடிகிறதாவோ உங்களுக்கு வந்து மாறும். சோ எனக்கு வந்து உடம்புல வந்து ஒரு சில அலர்ஜிஸ் வந்து இருக்கு அப்படின்னா, நான் வந்து பாலை குடிக்கும் போது சோ எனக்கு இன்னும் ஒரு சில மாதிரியான அலர்ஜிஸ் வந்து கிரியேட் ஆகி எனக்கு சளி பிடிக்கிறதோ, இல்ல மூக்குல நீர் வடிகிறதோ, இல்ல இருமலோ வந்து கண்டினியூஸா வரும். அப்போ பாலை ஸ்டாப் பண்ணும் போது கம்ப்ளீட்டா அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து கியூர் ஆயிடுச்சு. சோ சளி வந்து பிடிக்கிறதே கிடையாது. சோ இதேதான் சளி பிடிச்சிருக்கவங்க, இது வரைக்கும் எந்த கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடாம இல்ல தலைக்கு கூட குளிக்காம நீங்க அந்த சளி பிடிக்குது அப்படின்ற ஒரு பயத்தோட இருக்கிறவங்க கூட இந்த பாலை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி பிடிக்கிறது வந்து கண்டிப்பா நிக்கும். நீங்க வேணா 1 மந்த் வந்து பாலை குடிக்காம இருந்து பாருங்க, கண்டிப்பா அந்த சளி பிரச்சனையில இருந்து உங்களால விடுபட முடியும். அதுக்காக பாலை நிப்பாட்டிட்டு போயிட்டு நீங்க வந்து கூல்ட்ரிங்க்ஸோ இல்ல வந்து குளிர்ந்த நீர்ல வந்து ஆட்டம் போடுறதோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். இப்போ பால்ல வந்து புரோட்டீன் கால்சியம் கொழுப்பு இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு. இப்ப நான் பால் குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இவ்வளவு சத்துக்களை வந்து நான் வந்து மிஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். எக்ஸாக்டா பாலை வந்து நீங்க அப்படியே வந்து குடிச்சா தான் வந்து அந்த பிரச்சனை. நீங்க டீயோ காஃபியோ போட்டு நீங்க மதியமோ ஈவினிங்கோ வந்து நீங்க குடிச்சுக்கலாம், காலையிலயும் நைட்டு மட்டும் இந்த சளி பிடிக்கிறவங்க தவிர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சோ அடுத்து என்னன்னா, இன்னுமே பாலை குடிக்காம என்ன பண்ணலாம்னா, பாலை வந்து தயிராக்கி தயிர்ல இருந்து வரக்கூடிய மோர் வந்து எவ்வளவுதான் உங்களுக்கு சளி பிரச்சனை இருந்துச்சுனாலும் சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் மோர் வந்து நீங்க குடிக்கலாம், உங்களுக்கு சளி பிடிக்காது. பால்ல கிடைக்கக்கூடிய அதே சத்துக்களும் அதை விட கூடுதல் சத்துமே வந்து மோர்ல உங்களுக்கு கிடைக்கும்.
மோர் வந்து உடல் சூட்டை வந்து தணிக்கும். பல லாக்டோபேசிலஸ் போன்ற நல்ல பாக்டீரியாக்கள், உடலுக்கு வலிமை ஏற்படுத்த பாக்டீரியாக்கள், உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவா வந்து இந்த மோர் இருக்கு. அதனால நீங்க மோர் எடுத்துக்கலாம், டெய்லி வந்து ஒரு கிளாஸ் வந்து மோர் குடிச்சிட்டு வரலாம். நீங்க பால் அவாய்ட் பண்ணிட்டு டோட்டலா பாலை தவிர்த்துட்டு வேற எதுவும் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, சோ அதுவும் கண்டிப்பா முடியும். நீங்க வந்து தேங்காய் பால் வந்து குடிச்சிட்டு வரலாம். தேங்காய், ஒரு தேங்காயை உடைச்சு நீங்க வந்து அதை துருவி மிக்சியில அடிச்சு சாறு புளிஞ்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தேங்காயில இருந்து ரெண்டு டம்ளர் இல்ல மூணு டம்ளர் வரும். நீங்க வாங்குற பாலினுடைய ரேட்டும் இந்த தேங்காயினுடைய ரேட்டும் கிட்டத்தட்ட வந்து ஆவரேஜ் ஆயிரும். இன்னும் ரெண்டு டம்ளர் வேணும்னாலும் நீங்க வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம். சோ சேர்த்து நீங்க தேங்காய் பாலம் அடிச்சு அதுல பணங்கள் கண்டு சேர்த்து நீங்க காலையிலயோ இல்ல உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்போ வந்து நீங்க தேங்காய் பால் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டுறதுக்கு இந்த தேங்காய் பால் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்க வந்து பாலை வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எந்த காரணமும் தெரியல சளி பிடிக்குது அப்படின்றவங்க பாலை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம். நீங்க கண்டிப்பா ஒரு மாசம் ரெண்டு மாசம் நீங்க நிப்பாட்டி பாருங்க, நீங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உங்க உடல் வந்து வந்துடும். இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனல் கூட இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.